ஒரு முக்கியமான கேர்ள் சைல்டு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. பேட்டி பச்சோ பேட்டி பதவோட கேம்பெயின் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு வந்திருக்கும். அது என்ன, இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதவம் அப்படின்னா, கேர்ள் சைல்டு வந்து நமக்கு தெரியும் 2011 பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், 9-12 வரைக்கும் கம்மியாக இருந்திருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது, சைல்டு இன்ஃபான்டிசைட் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியுது. அதை வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க, இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த சுமையை குறைக்கிறது, கல்யாணம் பண்ணக்கூடிய சுமையை வந்து அந்த சமயத்தில் குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சேவிங்ஸை சேமித்து வச்சு என்னென்னா, கடைசியாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்மால் டெபாசிட் ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க. ஆனால் வந்து என்னென்னா, 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஒரு இயருக்கு வந்து மினிமம் டெபாசிட் வந்து 250, மேக்ஸிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம்னா 1.5 lakh வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். டேக்ஸ் வந்து கட்டாமலே, அந்த காசுக்கு வந்து டேக்ஸ் கட்டாமலே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க்லேயும் வந்து ஓப்பன் பண்ணலாம். 21 இயர்ஸ்க்கு அப்புறம் கழிச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை 21 இயர்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு உங்களுக்கு காசு தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணலாம், பார்ஷலாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம், பார்ஷலாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் என்னென்னா, ஒரு ஏன் இந்த மெத்தட் ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, டு ப்ரிவெண்ட் இயர்லி மேரேஜ் ஆஃப் கேர்ள்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஏன் இந்த மாதிரி இதை ஸ்கீமை கொண்டு வராங்கன்னா, இப்போ இயர்லி மேரேஜ் ஆஃப் கேர்ள்ஸை தடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள்ஸ் சைடில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த லிங்க் கொடுக்குறேன், டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் வேணால் பாருங்கள். இன்னொரு லிங்க் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா, இன்னொரு லிங்க் வந்து எதுக்குன்னா, சப்போஸ் இந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேலாம், நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இருக்கட்டும், நீங்கள் வந்து இடைத்தரர்கள்லாம் போகக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணால், நீங்கள் போய் பேங்க்லேயே போய் விசாரிக்கணும். ஓகேலாம், பேங்க்லேயே போய் விசாரிச்சு தான் உங்களுக்கு நல்லது. இடைத்தரர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிராமத்துலலாம் என்ன பண்ணுவோன்னா, நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது, சுகன்யா சம்ரிதி யோஜனா இருக்குது, நான் உங்களுக்கு சேர்த்துட்றோன்னு சொல்லி இருக்கிற காசுலாம் வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். டேரெக்டாக பேங்க்லேயோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் மீட் பண்ணி, இந்த மாதிரி திட்டத்தில் நான் வந்து போகணுன்னா அவங்க பண்ணி தருவாங்க. ஓகேங்களா, இதோட கேல்குலேஷனுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேலா, சரி ஓகே. நம்ம குரூப் 2 வைஸாக பார்க்கலாம். சுகன்யா சம்ரிதி திட்டம் யோசனை என்னென்னு சொன்னோம். ஸ்மால் ஒரு சின்ன ஒரு டெபாசிட் ஸ்கீம் தான், ஹை இன்ட்ரெஸ்டில் வந்து நமக்கு கிடைக்கும். 21 இயர்ஸ் கழிச்சு ஒரு டேக்ஸ் வந்து இது கட்ட தேவையில்லை. மினிமம் டெபாசிட் எல்லாம் 250, மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். சிம்பிளாக உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் சொல்லணும்னா, நீங்கள் 500 ரூபா வந்து மாதம் மாதம் கட்டினீங்கன்னா, அது 15 வருஷம் கழிச்சு என்னென்னா 90,000 வரும். இவங்க 21 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 3 லட்சரூபா தருவாங்க, 3.7 lakhs பக்கத்தில் தருவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இந்த கேல்குலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வேறு ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, அதை நான் காமிக்கிறேன், நீங்கள் அதை வேணால் பாருங்கள். ஓகேங்களா,